بسم الله الرحمن الرحيم نحمد الله الذي ونصلي على رسول الكريم واما بعد புகழும் புகழ்ச்சியும் உங்களையும் என்னையும் நம்மை போன்று பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களை படைத்து பரிபாலித்து பக்குவமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் இந்த உலகிற்கு சத்தியத்தை எடுத்துரைக்க வந்த அத்துணை இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக தூதர்களுக்கெல்லாம் இறுதி முத்திரையாக வருகை புரிந்த அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் தபோ தாபியங்கள் நாதாக்கள் சோதாக்கள் மற்றும் நெல்லை மேற்கு மாவட்டம் தென்காசி நகரத்திற்கு உட்பட்ட 19 மற்றும் 30 வார்டு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு ஏன் என்கின்ற இந்த தெருமுனை கூட்டத்தில் தலைமை பொறுப்பேற்று இதற்கான அயராத உழைப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்கள் மீதும் எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு பறைசாட்டி சென்றிருக்கக்கூடிய அத்துணை அன்பிற்கினிய சகோதரர்கள் மீதும் எனக்கு பின்னால் அழகானதோர் வீர உரை ஆற்ற இருக்கின்ற எங்களை எல்லாம் தலைமை பீடத்தில் இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினி அண்ணன் மைதீன் சேட்கால் அவர்களின் மீதும் இங்கு பெருந்திரளாக குழுமி இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இவர்கள் என்னத்தான் பேசுகிறார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் தான் என்ன என்பதை ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்கள் மீதும் தொப்புள்குடி உறவுகளாக இருக்கக்கூடிய மாற்றுமத சகோதர சகோதரிகள் மீதும் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் மீதும் குறிப்பெடுக்க வருகை தந்திருக்கக்கூடிய உளவுத்துறை சகோதரர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிரம்பி பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த தெருமுனை விளக்க கூட்டத்தினுடைய செய்திகளை உங்கள் முன் எத்தி வைப்பதற்காக என் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். நேரம் மிக குறுகிய காலமாக இருப்பதனால் தந்திருக்கக்கூடிய நபர்கள் அத்துணை பேருடைய பெயர்களை சொல்ல போதுமானதாக நேரம் இல்லை. அதன் அடிப்படையில் பேரை சொல்வதற்கு கூட நேரமில்லாத இந்த நேரத்தில்தான் நாட்டின் மக்கள் வாழ்வதற்கு கூட தகுதி இல்லாமல் நேரம் கலந்தோடிக்கொண்டிருக்கின்றது. அதை உங்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த தெருமுனை கூட்டம் இந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள்
தமிழ் கட்சியினுடைய தொண்டர்கள் ஏராளமான பொதுக்கூட்டங்களையும் தெருமுனை விளக்க பிரச்சாரங்களையும் இன்னும் பிறமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் பல்வேறு நிலையங்களிலே பல்வேறு காலகட்டங்களிலே உங்கள் முன்பாக பறைசாற்றி இருப்பார்கள். நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் சுயநலத்தோடு பயணிக்கக்கூடியதாக இருக்காது. எங்களோடு களத்திலே களமாடக்கூடிய எங்களுடைய கொள்கையை உணர்ந்து நிற்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும் நாங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரமாக இருக்கட்டும், தேர்தல் பணியாக இருக்கட்டும், சமூக பணியாக இருக்கட்டும், அனைத்திலும் ஆகச்சிறந்த ஆழச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த கருத்துக்கள் இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய பல்வேறு சகோதரர்கள் உங்களுக்கு பல செய்திகளை அடுக்கடுக்காக சொன்னார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளிலே ஒன்று கூட கட்டுக்கதைகளோ பிறரால் கதை வசனம் இயக்கப்பட்டதோ அல்லது இவர்களுடைய அட்மின்களால் எழுதப்பட்டதோ கிடையாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஒரு புது ட்ரெண்ட், எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணல, என்னோட அட்மின் தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. இன்றைக்கு எப்படி ஆகிப்போச்சு காலம்? நாட்டினுடைய வரலாறுகள் தெரியாமல், நாட்டினுடைய உரிமைகள் தெரியாமல், நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை தெரியாமல், நாட்டினுடைய அடிப்படை உரிமை முதல் ஒரு குடிமகன் எதுவரை இந்த நாட்டினுடைய சட்டத்தை அவன் கையை தூக்கி பிடித்து செல்ல முடியும் என்பதை தெரியாமல் சொந்த நாட்டிலேயே அடிமை சாசனத்திற்கு கையெழுத்திட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தின் மத்தியில் தான் இந்த நாட்டினுடைய அடிமைகளாக அகதிகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அதற்காகத்தான் இந்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நாம் திருச்சியிலே நடத்த இருக்கின்றோம் என்பதை வலியுறுத்தத்தான் இந்த தெருமுனை கூட்டம் இந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களோடு ஜமாத்தார்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடும். எங்கள் செய்திகளை 50 வயதுக்கு மிகைத்திருக்கக்கூடிய பெரியவர்கள் கேட்க தோன்றும். உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு செய்தியை கடவுள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். யாராவது 50 வயதுக்கு மேலுள்ள ஒரு முதியவர், ஒரு நண்பர் சிந்தித்து பார்த்திருப்பீர்களா, இந்திய நாட்டிலே மாட்டுக்கறி என்கின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதன் பெயரிலே நூற்றுக்கணக்கான படுகொலைகளை இந்த நாட்டில் சில அயோக்கியர்கள் சில விஷக்கிருமிகள் நடத்துவார்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா? சொல்ல முடியாது. அப்படித்தான் நீங்கள் நினைத்து பார்க்காத விஷயங்கள் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைக்கு நாங்களும் இந்த நாட்டிலே வாழப்போகின்றோம். நீங்கள் விட்டு செல்லக்கூடிய உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இந்த நாட்டிலே வாழப்போகிறார்கள். நீங்கள் இருக்கின்ற போதே மனிதனுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மனிதநேயத்தை ஒழித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச பயங்கரவாதிகள் பிச்சுகள் மனதில் கூட நஞ்சை விதைத்து போய் செய்து கொண்டிருக்கிறார்களே, உங்கள் தலைமுறைகள் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த தெருமுனை கூட்டமும் அக்டோபர் 7 அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை திருச்சியிலே இந்த மனிதநேய மக்கள் கட்சி நடத்த இருக்கின்றது. 1992 இடிக்கப்பட்ட பாபர் மசூதிக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கக்கூடிய தமுகவை பலர் சஞ்சலம் செய்வதும் பலர் வேடிக்கையாக பேசுவதுண்டு. நாங்கள் அதை பொருட்படுத்துவது கிடையாது.
எங்களை வசைப்பாடுபவர்கள் இன்று வரைக்கும் வசைப்பாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் உழைக்கக்கூடிய இந்த உழைப்பில் தான் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதான் உண்மை. பெடல் காஸ்ட்ரோவுடைய ஒரு வார்த்தை இருக்கின்றது, உங்களை கண்டு விமர்சிப்பவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள், துணிந்து நிற்பதற்கு தகுதியற்றவன் கைத்தட்டிக் கொண்டிருக்கின்றான், துணிந்தவன் பிறரால் கைத்தட்டுகளை வாங்கிக் கொண்டிருக்கின்றான். அதுதான் இந்திய நாட்டிலே, குறிப்பாக தமிழகத்திலே இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றான். அரசமைப்பை பாதுகாக்க என்ன தேவை வந்துவிட்டது? அரசமைப்பில் எதை நாம் பாதுகாக்க போகிறோம்? ஆட்சியில் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, நீங்கள் எந்த அரசமைப்பை பாதுகாப்பீர்கள்? பல பேர் எங்களை பார்த்து கேள்விகள் கேட்பதுண்டு. அரசமைப்பை சாதாரணமாக கடந்துவிட முடியுமா? அரசமைப்பு இல்லாமல் இந்த நாட்டிலே ஒவ்வொரு குடிமகனும் வாழ்ந்துவிட முடியுமா? நாங்கள் சொல்கிறோம், நான் பதியக்கூடிய எல்லா இடத்திலும் ஒரு விஷயத்தை பதிய வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உளவுத்துறைகள் வந்திருப்பீர்கள், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு ஏதோ காலப்புலோட்டத்தில் கடந்து போகக்கூடிய தலைப்பல்ல. ஒட்டுமொத்த சண்பரிவாரத்தினுடைய நுனிவாலை நாம் பிடித்திருக்கின்றோம். அது நிச்சயம் இந்த மாநாட்டிற்கு பிறகுதான் இந்த நாட்டிலே மக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை பறைசாற்றப் போகிறது இந்த மாநாடு. இன்றைக்கு கதறிட்டார் ஆர்எஸ்எஸ்-உடைய தலைவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்-உடைய தலைவர் மோகன் பகவான் போன வாரம் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே பேசுகின்றார், நாங்கள் இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. எப்படிப்பட்ட செய்தியை தெரியுமா இது சுருக்கிறது உங்கள்கிட்ட? இந்திய நாட்டிலே நம்முடைய முன்னோர்களால் பெற்றுத்தந்த அரசமைப்பு சட்டம் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெடரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டாட்சி தன்மை யாருக்கு பொருந்தாது. அதில் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சண்பரிவாரத்தினுடைய மூத்தவர்கள் ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய தலைமுறைகள் இன்றைக்கு இந்த அரசமைப்பை எந்த வாய் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதோ அந்த வாயால் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்று பேச வைத்திருக்கிறது சொன்னால் இது மனிதநேய மக்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆகச்சேர்ந்த வெற்றி. இதற்காகத்தான் சொன்னேன், நான் பிடித்திருக்கக்கூடியது புலிவாத பிடிச்ச கதை. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சாதாரணமான தலைப்புகள் அல்ல. இந்திய நாட்டினுடைய அரசமைப்பை உங்களுக்கு விளக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய முகப்புரை, சமூகத்தினுடைய இளைஞர்கள் ஜமாத்தார்கள் உரிமைகளை விளையாட்டினுடைய விளைவு, நமக்கு நாமே நம் தலைமுறைகளுக்கு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டினுடைய முகப்பறையில சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் பொய்ய சொல்லிட்டு போயிட முடியாது. மற்ற கூட்டங்கள் போல எங்கள் மனதில் தோன்றுவதை நாங்கள் பேசிவிட்டு போக முடியாது. தாமுகார் அப்படி ஒருபோதும் பேசுறது கிடையாது. இதையும் இந்த இடத்துல பதிவு செய்யும் பாதிப்பை உணர்ந்ததனுடைய விளைவு நாங்கள் கத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்திய நாடு என்று சொல்லக்கூடிய இந்த ஜனநாயக நாடு எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது? இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம், சுயாதிபத்திய சமதர்மம், மதச்சார்பின்மை, ஜனநாயக குடியரசு, இந்த ஐந்தில் தான் நாட்டினுடைய அரசியலமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. சுயாதிபத்தியம் என்ன? சுயாதிபத்தியம் இந்திய நாட்டிலே குடிமகனாக ஒருவன் பொறுப்பேற்று விட்டார் என்று சொன்னால் அண்ணன் எந்த மதத்தை வேண்டுமானாலும் எந்த பொருளாதார வசதிகளை வேண்டுமானாலும் எந்த வழிபாட்டு உரிமைகளை ஆனாலும் எந்த நம்பிக்கையாக இருந்தாலும்
இந்த நாட்டிலே தாராளமாக அடிப்படையோடு பின்பற்றலாம். இதுதான் சுயாதிபத்தியம் தரக்கூடிய ஒரு உண்மை. நாங்கள் கடந்த நிகழ்வுகளை பேச இங்கு படிக்கப்படவில்லை. எங்களுடைய உரிமைகளை இழந்து, உடைமைகளை இழந்து, சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனியும் இந்த நிலைமை இந்த தென்காசியில நடந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்ததற்காகத்தான் இந்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நாம் நடத்த இருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சுயாதிபத்தியத்தை சீர்குலைப்பதற்கான வேலைகளை திட்டங்கிட்டு செய்து கொண்டிருக்கிறார். சுயாதிபத்தியத்திற்கு பிறகு என்ன இருக்கின்றது? மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை இன்றைக்கு முழுவதும் கேள்விக்குறியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அவர்கள் சமதர்மத்தை விரும்புவது கிடையாது. யார்? ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், எல்லா குழந்தை குட்டியும் இன்னைக்கு விரும்புவது கிடையாது. அவர்கள் மதச்சார்பின்மை தாண்டி என்ன விரும்புறாங்க? இந்த நாட்டில் பல கலாச்சாரம், பல மொழி, பல இனம் வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடாது. காரணம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரே நாடு ஒரே வரி. அதிலேயே அவர்களுடைய அந்த ஜிஎஸ்டியிலே தெரிஞ்சு போச்சு உங்கள் லட்சணம் என்னவென்று. இன்றைக்கு அவர்கள் சொல்லக்கூடியது ஒரே நாடு ஒரே மொழியை காட்டிலும் எல்லா மதத்தவர்களும் இல்லாமல் ஒரே மதம் ஒரே மொழி. குறிப்பாக சொல்ல போனால் இந்து, ஹிந்தி, இந்தியா, இதுதான் அவர்களுடைய கொள்கை. அப்படி ஒருபோதும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கே இந்த அரசியல் சாசன சட்டத்தை எழுதும் பொழுது இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த தேசம் செக்யூலரிச தேசம், இந்த தேசம் ஃபெடரேஷன் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி தன்மை கொண்ட தேசம் அறிவித்தார்கள். நாட்டினுடைய மக்கள் ஆயிரம் வருடத்திற்கு பிறகும் கூட ஒருவனை ஒருவன் மாமன் மச்சனாக பழகியிருக்கக்கூடியவன் அழித்துக் கொள்ளக்கூடாது. அவனிடத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவனவன் தன்னுடைய மதத்தை, தன்னுடைய வழிபாட்டை, தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் அவன் சுய விருப்பத்திற்கு ஏற்ப. அதன் அடிப்படையில் தான் இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாசிச பயங்கரவாத ஆட்சியாளர்கள் அன்று முதல் இன்று வரை இதற்கு வேட்டு வைப்பதற்காகத்தான் துணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் சட்டங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல அடிப்படை உரிமை என்று சில உரிமைகள் இருக்கு. பிரிவு 3 காவல்துறை உளவுத்துறை நண்பர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய இளைஞர்கள் இணையதளத்தில் அமர்ந்து கேட்கக்கூடியவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் போய் சட்டம் 3 சொல்லக்கூடிய விதிகளை படித்து பாருங்கள். என்ன சொல்கிறது? இந்திய நாட்டிலே ஒருவன் குடிமகனாக குடியுரிமை பெற்றுவிட்டால் அவன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சமூக பொருளாதாரம், மத வழிபாடு, நம்பிக்கை, அதை பின்பற்றுதல் அவனுடைய அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையில எந்த நீதிபதியும், எந்த அரசாங்கமும், எந்த மாநில அரசும் தலையிடக் கூடாது. இது அவ்வளவுதான் தீர்மானிக்கப்பட்டது. இறுதி வரை சிந்தித்து பாருங்கள் ஜமாத்தார்களே, இடதருமை பெரியவர்களே. சட்டம் தெளிவாக குறிப்பிட்டு விட்டது. பிரிவு 3 அடிப்படையில் நாட்டில் குடியுரிமை பெற்ற ஒவ்வொரு குடிமகனும் தனக்கான உரிமைகளை பின்பற்றிக் கொள்ளலாம். மிக முக்கியமான பிரச்சனை மத வழிபாட்டு. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மத வழிபாட்டு உரிமையில? சட்டம் 25 சொல்லக்கூடியது, இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துதல், தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை வெளிப்படையாக பின்பற்றலாம். அந்த மதத்தை அவர் நினைத்தால் பிறருக்கு எடுத்துச் சொல்லலாம். அதை ஆங்காங்கே இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய வீதிகளிலே அதை பரிசாற்றலாம். இதான் தரக்கூடிய சட்டம். இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? மத வழிபாட்டு உரிமையை, மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய மத போதகர்களை, அது இந்துவாக இருந்தாலும், அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும், அவன் தலித்தாக இருந்தாலும், அந்த மத வழிபாட்டு உரிமைக்கு இன்றைக்கு முழுவதுமாக தலை விதித்து
மக்களை கொலை செய்து கொண்டும் கொள்ளையடித்துக் கொண்டும் இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய மோடி அரசு சை பரிவாரத்தினுடைய குரங்கு குட்டி அரசு. உதாரணம் சொல்லவா, உதாரணம் சொல்லவா, நாட்டினுடைய சட்டத்திற்கு முரண்பாக ஜனநாயக விரோத போக்கை கையில் எடுத்து பிஜேபி அரசு இன்றைக்கு தேவாலயங்களிலே கிறிஸ்தவ மத போதகர்கள் மதங்களை பரப்புகின்ற பொழுது தேவாலயங்களில் தாக்குதல் நடத்துவதும் கிறிஸ்தவ மத போதகர்களை அடித்து விரட்டுவதும் துன்புறுத்துவதும் கன்னியாஸ்திரிகளை கேவலப்படுத்துவதும் முகநூலிலே பொய்களை பரப்பி அவர்களை திட்டமிட்டு வஞ்சிப்பதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாட்டினுடைய செக்யுலரிசத்தின் அடிப்படையில நாட்டினுடைய ஜனநாயக தன்மையை காப்பாற்றுவேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்ட மோடி அரசின் தலைமையே ஒட்டுமொத்த சங்கரிவாரத்தினுடைய ஒத்துழைப்போடு நாட்டிலே இன்றைக்கு அடக்குமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம் சமூகத்துக்கு பாதிப்பில்லையா இருக்கின்றது. அமைதியான முறையிலே இந்திய நாடு முழுவதும் தங்களுடைய மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை பரப்பலாம் என்று அரசமைப்பு சட்டம் வழங்கிய உரிமையின் அடிப்படையில் பல்வேறு தாவா பணிகளை செய்து கொண்டிருந்த அன்பிற்குரிய சகோதரர் ஜாக்கிர் நாயக் இந்திய திருநாட்டிலே 5 ஆண்டு காலம் தாவா பணி செய்வதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். எதை வெளிப்படுத்துகிறது? என்ன செய்தார் தவறவர்? அவருடைய ஒட்டுமொத்த ரெக்கார்டை எடுத்து பார்க்கிறாங்க, ஒரு தவறும் செய்ய. ஆனா மத்திய அரசு அவர் மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? யாரோ மேற்கு வங்காளத்துல 2 பேர் மாட்டினவர்கள் நாங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி சட்டம் போட்டாங்க. இதான் நாட்டுடைய அரசுக்கு ஆக சிறந்த வேலைதான். எவனாலும் 2 பேர் மாட்டினா அவன் மத்த பேர் மாட்டு தலித்து மாட்டினானா அவன் தான் நச்சலைது. அதே போல முஸ்லீம் மாட்டினானா அவன் தீவிரவாதி. எதை பார்த்து பாடி இப்படி பண்ண? அவர்களுடைய கையில் ஜாக்கிர் நாயக்குடைய வீடியோ இருந்ததா? அதனால் அவர்கள் ஜாக்கிர் நாயக் தீவிரவாதத்தை பரப்புகிறார் என்று ஒரு பொய்யை சொல்லி நாட்டினுடைய ஜாக்கிர் நாயக்கு பிரச்சாரம் செய்ய தடை செய்து அவருடைய பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அவருடைய தாவா நிறுவனத்தை இந்திய நாட்டினுடைய மோடி அரசு சட்டப்பரிவார அரசு தடை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை தடை விதிக்க நீண்ட நேரமாக நடக்கவில்லையா? வாங்க சொல்லக்கூடிய ஒளிப்பெருக்கிகளை அகற்ற வேண்டும். எதனுடைய அடிப்படை? இதையெல்லாம் விட்டுட்டு போவோம். குருவாணி நேரத்தில் சேர்ந்து வருவாங்க. ஒட்டகத்தை நீங்கள் அறுக்கக்கூடாது. அடுத்த வருஷம் தான் தடை போடுவோம். ஆடை அறுக்கக்கூடாது, ஆடை அறுக்கக்கூடாது. எந்த வழிபாடு இது? யார் கொடுத்த உரிமை? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவருடைய அடிப்படையில் வாழ உரிமையாக இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு சிறுபான்மையினருக்கும் தனிப்பட்ட உரிமைகள். அவர்கள் மதத்தின் அடிப்படையில் குறிப்பாக சொல்லப்போனால் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம் தனியார் வாரியம் என்று சொல்லி வக்பு சத்துக்களை அது மட்டுமல்லாமல் திருமணங்களை இந்து பிரபார விடயங்களை ஜமாத்தார்களோடு முடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு முகமது அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை நாட்டினுடைய அரசாங்கம் தந்திருக்கின்றது. இந்திய நாட்டிலே ஒருவன் தொழிலை நடத்துகிறார் என்று சொன்னால் நாட்டினுடைய அரசமைப்பு தந்த உரிமையில நடத்துகிறார்கள். குருபாணி தருகிறோம் என்று சொன்னால் இந்திய அரசமைப்பினுடைய உரிமை செய்கிறோம். சிந்தித்து பாருங்கள். அவன் தடை என்று சொன்ன உடனேயே நாம் குருபாணி கொடுக்கதை போல நிறுத்தி விடுகின்றோமே. யார் தந்த உரிமை? நாம் எப்படி நமக்கு தரப்பட்ட உரிமை நம் கண் முன்னால் பறிக்கப்பட்டது? பறிக்கப்பட்டவன் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்படி அவர்கள் அந்த இடத்திலிருந்து அந்த குருபாணி தடையை நீக்கலாம், தடை விதிக்கலாம்? இதுதான் நாங்கள் கேட்கக்கூடியது. எங்களுக்கு அரசமைப்பு சட்டம் வழங்கிய உரிமை எப்படி அவர்கள் நீக்கலாம் சகோதரர்களே? இதற்காகத்தான் இந்த உரிமைகள் எதுவென்று என் சமூகத்திற்கு விளக்குவதற்காகத்தான் இந்த அக்டோபர் 7
அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு திருச்சியிலே நடைபெற இருக்கின்றது. அடுக்கடுக்காக உரிமைகள் பறிப்பு, மத வழிபாட்டு உரிமை பறிப்பு, கருத்துரிமை பறிப்பு, பேச்சுரிமை பறிப்பு, எழுத்தாளர்களுடைய எழுத்துரிமை பறிப்பு. நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு இங்கு வரவில்லை. இந்திய நாட்டிலே 24 கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள், 2000 மக்கள், அவ்வளவுதான். அரசமைப்பை பாதுகாக்க எங்களுக்கு தனிப்பட்ட உரிமைகள் வழங்கியிருக்கிறது என்பது இங்கு இருக்கக்கூடிய அரசமைப்பிலே ஒரு பகுதி. ஆனால் பாதிப்புகளை உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பது நாட்டினுடைய தலித்துகளும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு திருச்சியிலே நடத்த இருக்கிறது. மாட்டின் பெயரால் படுகொலைகள், சன் பரிவாரத்தினுடைய சூழ்ச்சிகளை வெளிக்கொணரக்கூடிய எழுத்தாளர்கள் சனாதன் சன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினால் சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய சன் பரிவாரத்தினுடைய சூழ்ச்சிகளை பட்டியலிட்டு ஒட்டுமொத்தமான பத்திரிகைகளில் வெளிக்கொணர்ந்ததன் காரணமாக தபோல்கர், பன்சாரே, எம்எம் கல்புர்கி போன்ற இன்னும் கர்நாடக மாநிலத்தில் சென்றவர்களும் இதே ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி நிற்கப்பட்ட சனாதன் சந்தில் சொல்லக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி நிற்கப்பட்ட கொள்கை கூட்டத்தினால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதான் நிலைமை. நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமக்களுடைய நிலைமை இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள், நாட்டினுடைய சட்டங்கள் அடிப்படையில் மாணவர்களுக்கு உரிமை இல்லை, ஆசாதி என்கின்ற ஒரு சொல்லை முழங்கியதற்காக தேச வழக்கு பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு கன்னையாகுமார் போன்ற, உமர் காலித் போன்றவர்கள் இன்று வரைக்கும் ஏபிவிபியினால் அடக்குமுறை தாண்டாமல் கடத்தப்பட்ட ஜேஎன்யு பல்கலைக்கழக மாணவர் நச்சினிப்புடன் நிலைமை தெரியவில்லை. சொந்த நாட்டிலே அகதிகளாக இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்பதை உணர்ந்த நாட்டினுடைய ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தினுடைய ரோஹித் ரெமுனா என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவன் முசாஃபர் நகரிலே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நாம் முழுமையாக இந்த விடயத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆவணப்படத்தை எடுத்து அந்த ஆவணப்படத்தின் மூலமாக அதை வெளியே கொண்டு வந்த ரோஹித் ரெமுனாவுக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக சம்பரிவாரத்தில் இருந்து அவர்களுக்கு இளைஞர்கள் கொடுக்கப்பட்டு ரோஹித் ரெமுனா தற்கொலைக்கு ஆளாக்கப்பட்டார் என்று சொன்னால் நாட்டினுடைய அரசமைப்பு, சமூக நீதி, சமத்துவம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு வழங்கிய உரிமைகளை நாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம் மீது பல வழக்குகளும் பல பொய் வழக்குகளும் பிணையப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யார் கொடுத்தது இந்த உரிமை என்று எதிர்த்து கேட்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் பேசக்கூடியது உங்களுக்கான பேச்சல்ல. இந்த நாட்டிலே நாம் விட்டு செல்லக்கூடிய எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காகத்தான் இந்த தெருமுனை கூட்டமும் அக்டோபர் 7 இந்த மாநாடு நடத்த இருக்கிறோம். பாசிச பாஜக ஒழிகை என்று சொன்னவனுக்கு ஒரு நீதி, அதே நாட்டில் நீதிமன்றங்களை அவமானப்படுத்தியவனுக்கு ஒரு நீதி, தைரியமாக என் மீது வழக்கு போட்டு பாருடைய ஆட்சியை கவிழ்ப்பேன் என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த நாட்டில் போலீஸ் பாதுகாப்போடு கோயிலுக்கும் அங்கும் இங்கும் செல்வதற்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட நீதிகள் இந்த நாட்டிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது? எப்படி நாங்கள் நீதிமன்றங்களிலே எங்களுடைய நீதியை எதிர்பார்த்து நாம் செல்ல முடியும்? எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் சகோதரர்களே. நாட்டினுடைய 46வது பிரிவு சொல்லக்கூடியது ஒவ்வொரு குடிமகனுடைய 41வது பிரிவு நாட்டினுடைய குடிமகனுக்கு வேலை வாய்ப்பும் அவனுக்கான கல்வியும் வழங்க வேண்டும். வேலை வாய்ப்பு வழங்கிட்டாங்களா? இதெல்லாம் அக்கறை அல்ல. வேலை வாய்ப்பை சொல்லக்கூடாது. என்ன சொல்றாங்க? நாட்டினுடைய இளைஞர்கள் மக்கோடாவீங்க. நாட்டினுடைய மத்திய அமைச்சரவை அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய நாட்டினுடைய அரசமைப்பை நம்பி நாட்டினுடைய அரசாங்கத்தின் அடிப்படையில் நீதி கிடைக்கும் என்று இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்களும் ஜமாத்தார்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நீதி என்பது இன்றைக்கு விலை போய்க் கொண்டிருக்கின்றது. நீதி என்பது அவாதிகளுக்கும் அம்பாதிகளுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது, சாமானியருக்கு இல்லை. பல கோடி ஊழல்கள், லஞ்ச லாவணியங்கள் எல்லாம் ஓடிக் கொண்டிருக்கின்றன. இதுதான் நாட்டினுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தினுடைய ஒவ்வொரு பிரிவுகளும் இவர்கள் ஏதோ இன்றைக்கு ஏற்படுத்திவிட்டதல்ல, நூறாண்டு கால திட்டத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு இந்த சட்டத்தை இவர்கள் ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கே இருக்கக்கூடியவர் இன்றைக்கு கூட்டாட்சியை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு தகுதி அல்ல. இவர்களுடைய விதைகளை விதைத்தவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். 1940 முதல் 1973 முதல் இந்திய நாட்டினுடைய RSS தலைவராக இருந்த மதாவ் சிங் கோல்வாக்கர் சொன்ன வார்த்தை, அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஞான சந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். நாட்டிலே கூட்டாட்சி கூடாது, நாட்டிலே சமதர்மம் கூடாது, நாட்டிலே எந்த மக்களும் வாழக்கூடாது, ஒரே இடம் வாழும், அந்த இடம் உயர்ஜாதி வர்க்கத்தினர் மட்டும்தான், மற்ற எல்லா மக்களும் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு சேவை செய்ய மட்டும்தான் இவர்கள் தகுதியானவர்கள் என்று அன்றைக்கே தந்திருக்கிறார். அவர்களுடைய பிள்ளைகள் தான், அவர்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை தான் இன்றைக்கு பொது சிவில் சட்டமும் முத்தலாக் மசோதாவும் இந்து பிரமாண கேவலமான சட்டங்களும் பசுமை பாதுகாப்பு சட்டமும் கொத்து கொட்டான கொலைகள், தலித்துகள், கற்பழிப்புகள், எவ்வளவு விடயங்கள். நாட்டினுடைய ஒரே ஒரு சம்பவத்தை நீதி எப்படி இருக்க என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் வாய்ப்புக்கு திரையிடுகின்றேன். இந்திய நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத், இந்த யோகி ஆதித்யநாத்தோட விஷயம் என்ன தெரியுமா, உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்பதிலிருந்து கிட்டத்தட்ட 412 என்கவுண்டர்களை நடத்தியிருக்கிறார்கள். 12 மணி நேரத்திற்கு 22 பேர் என்ற கணக்கில் இந்த என்கவுண்டர்களை நடத்தியிருக்கிறார்கள். கடந்த 6 மாதத்தில் இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இந்தியா முழுவதும் நாங்கள் வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்துவிட்டால் இதை அடிபடுவது இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், இந்துக்களுக்கு பாதிப்பு பிஜேபியினர் மட்டும்தான். நாங்கள் சொல்வோம், கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த அரசமைப்பை நாம் பாதுகாக்க துடித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், ஆட்சி அதிகாரம் அனைத்திற்குமான தீர்வாக இருக்கின்றது. இந்த ஆட்சி அதிகாரத்திலே இன்றைக்கு அவர்கள் அமர்ந்திருக்கதன் காரணமாக முஸ்லிம் சமூகத்திற்கே தெரியாமல் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள்ட்ட ஒப்புதல் பெறாமல் இன்றைக்கு முத்தலாக் என்கின்ற ஒரு சட்டத்தை இயற்றி அதற்கு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டிருக்கிறார் என்று சொன்னால், நாளை இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அடிமைகள் என்று சாசனம் எழுதி கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னால், நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு விட்டார் என்று சொன்னால், நாட்டில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் வாழ தகுதியற்றவர்கள், இங்கு வாழக்கூடிய முதலையார்கள், கோனார்கள், சத்தையர்கள், வயசு எல்லாரும் என்ன ஆயிடுவான், அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. இப்படி ஒரு நிலைமை இந்த நாட்டிலே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு திருச்சி மாநகரிலே 7 அக்டோபர் நாம் நடத்த அதிகாரத்தை நோக்கிய சமூகத்தை நாங்கள் அழைக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் எதிர்பார்த்த அரசியல் செய்பவர்கள் அல்ல, மனிதநேய மக்கள் கட்சிக்கு அப்படிப்பட்ட அவசியம் அல்ல. நாங்கள் எதிரிகளை பார்த்து களமமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் தெரியுமா, இன்றைக்கு எதிரியினுடைய பிணறியை நாங்கள் பிடித்து விட்டோம். காரணம், இவன் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த அட்டூழியத்திற்கும் துணையாக போவது அரசியலமைப்பை அவன் எடுத்துக்கொண்டிருக்கின்றான். இந்த அரசமைப்பின் மூலமாகத்தான் நாட்டினுடைய மக்களுக்கு சமநீதியும் சமத்துவமும் சமூக நீதியும் கொடுக்கப்படுகிறது. இதை திருத்திவிட்டால் இவர்களை நாம் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி விடலாம், நாம் நினைத்தது போல வாழவிடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பகல் கனவை தகர்த்தெறிவதற்காகத்தான் அவர்களுக்கு எதை மாற்றி நம்மை அழிக்க நினைக்கிறார்களோ அதை நாம் மாற்றி
அதை காப்பாற்றுவோம் என்ற அடிப்படையில் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு வரக்கூடிய அக்டோபர் 7 திருச்சி மாநகரில் நடத்தி இருக்கின்றோம். அதிகாரம் என்ற மாநிலை ஒவ்வொருவரும் உடுத்துவதற்கு இந்திய நாட்டிலே தயாராக வேண்டும். அதிகாரம் என்றும் ஆடை உடுக்க மறுப்பவருக்கு அடிமை என்னும் போர்வை போர்த்தப்படும். நாம் அடிமைகளாக வாழ்ந்துவிடக் கூடாது. அதிகாரத்தை நோக்கி பயணிப்போம். ஆட்சி அதிகாரத்திலே நாமில்லை என்று சொன்னாலும் நம் முன்னோர்கள் வகுத்து தந்த சமத்துவமும் ஜனநாயகமும் சமூக நீதியும் இடத்தில் இருக்கட்டும். ஆளட்டும் அரசியல் சட்டம், வீழட்டும் பாசிச திட்டம். நன்றி.